பல சிக்கலான வழக்குகளை தீர்த்து வைத்த முன்னாள் சிபிஐ அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. சிபிஐயின் முன்னாள் இயக்குநரும் நாகாலாந்து மாநிலத்தின் முன்னாள் ஆளுநருமான அஸ்வானி குமார் தனது பணி ஓய்வு காலத்தை சிம்லாவில் உள்ள அவரது வீட்டில் மனைவி மகனுடன் கழித்து வந்தார். துடிப்பான சிபிஐ அதிகாரியாக இருந்த இவர் பணிகாலத்தில் எந்த மன அழுத்தத்துக்கும் உள்ளானதே இல்லை. ஆனால் திடீரென நேற்று அவரது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. 1950 நவம்பர் 15 இமாச்சல பிரதேசத்தில் உள்ள நாகான் பகுதியில் பிறந்தவர் அஸ்வானி குமார். 1971 பட்டப்படிப்பை முடித்த அவர் 1973 குடிமை பணி தேர்வை எழுதி IPS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். சிறந்த மாணவராக தேர்வான இவருக்கு இமாச்சல பிரதேசமே ஒதுக்கப்பட்டது. பணியில் சேர்ந்தாலும் படிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தால் MBA பட்டப்படிப்பையும் ஆராய்ச்சி படிப்பையும் நிறைவு செய்தார். எளிய மக்களிடம் நன்றாக பழகக்கூடியவராகவும் சக அதிகாரிகளிடம் அன்பு பாராட்டுபவராகவும் இருந்ததால் அஸ்வானி குமாருக்கு எப்போதுமே எந்த இடத்திலும் நல்ல பெயர்தான். படிப்படியாக பதவியில் முன்னேறிய அவர் 2006 ஆகஸ்ட் மாதம் இமாச்சல பிரதேசத்தின் DGP பதவி உயர்வு பெற்றார். அடுத்த 2 அந்த பதவியில் இருந்த இவரை மத்திய புலனாய்வு பிரிவு அழைத்து கொண்டது. சாதாரண அதிகாரியாக இல்லாமல் சிபிஐ இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டார். அவரது பதவி காலத்தில்தான் இந்தியாவையே உலுக்கிய நொய்டா ஆருஷி கொலை வழக்கில் நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டன. பல திடுக்கிடும் தகவல்களை பொதுவெளிக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு இவருக்கு உண்டு. அப்போது அகில இந்திய ஊடகங்களே அஸ்வானி குமாரை திரும்பி பார்த்தன. சிபிஐ இயக்குனர் பதவியை தொடர்ந்து பல்வேறு உயர் பொறுப்புகள் இவரை தேடி வந்தன. இந்தியாவின் பல முக்கியமான துறைகளின் தலைமை பொறுப்பை வகித்து வந்த அவர் பணி ஓய்வுக்கு பின் அதாவது மார்ச் 21, 2013 நாகாலாந்தின் 17th ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஜூலை 29, 2013 மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராகவும் பொறுப்பேற்றார். அதன் பிறகு சிம்லாவில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இருந்து வந்தார். இந்தியாவின் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்த அஸ்வானி குமார் துணைவேந்தராக இருந்த காலம்தான் அவருக்கு சோதனையானது என்று சொல்லலாம். அவர் துணைவேந்தராக இருந்த தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு போலியாக பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்தில் போலி சான்றிதழ் வழங்கப்பட்ட விவகாரம் பெரிதாக வெடித்தது. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க 19 உறுப்பினர்கள் கொண்ட அமர்வு அமைக்கப்பட்டது. இந்த அமர்வு கடந்த சில மாதங்களாக இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வந்தது. இந்த சூழலில்தான் அஸ்வானி குமார் நேற்று சிம்லாவில் உள்ள தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். நேற்று பகலில் கடைசியாக குடும்பத்தோடு மத்திய உணவு உண்டிருக்கிறார். அதன் பிறகு காளி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய அவர் வழக்கமாக வீட்டிலும் பூஜை செய்தார். 7-10 அளவில் அவர் வீட்டில் இல்லாததை கண்டு அவரின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அவரது அறை உள்ளே தாழிடப்பட்டிருந்தது மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. நீண்ட நேரமாக கதவை தட்டியும் அவர் திறக்காததால் சந்தேகமடைந்து கதவை உடைத்து பார்த்திருக்கின்றனர். அப்போது அஸ்வானி குமார் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரது அறையில் ஒரு உருக்கமான கடிதமும் இருந்திருக்கிறது. அதில், "நான் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள். என் ஆன்மா புதிய பயணத்தை மேற்கொள்கிறது" என்று எழுதியிருக்கிறார். அவரது போலீஸ் பணியிலும் சிபிஐ பணியிலும் எந்த சிக்கலுக்கும் உள்ளாகாத நபராக இருந்திருக்கிறார் அஸ்வினி குமார். ஆனால் பல்கலைக்கழக போலீஸ் சான்றிதழ் விசாரணையில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. அதற்காகவே அவ்வப்போது கோயிலுக்கு சென்று வந்ததாகவும் தெரிகிறது. இதன் காரணமாகவே தற்கொலை முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்கொலைக்கு இதுதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் பிற காரணங்கள் இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவையே தன் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த சிபிஐ அதிகாரியின் வாழ்க்கை இவ்வளவு சோகமான முடிவை கொண்டிருப்பதுதான் வேதனையான விஷயம்.